அனுபவித்தவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து நான் பாவம். நான் பாவம் அதான் நானின் பழைய அனுபவித்தவர்கள். நான் பாவத்தின் அனுபவ பழைய அனுபவித்தவர்கள் எல்லா எக்ஸ்பீரியன்சர்ஸ் அனுபவித்தவர்கள் நினைப்பவர்கள் ஒன்னு போட்டுக்கிறீங்க. ஆமா அது மனமா மாறுது. உடனே வார்த்தை கோக்கப்படுகிறது. அதனாலதான் வார்த்தையை நிறுத்துங்க. உங்க உடம்புல இருந்து வார்த்தையை தனியா துண்டிச்சீங்கன்னா உடம்பே துண்டிக்கப்படும். அதனாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா யோசனை இல்லாம உட்காருங்க. நனவு நிலை வாழ்க்கைன்னு வெளியே போட்டுக்கிறீங்க இல்லைங்களா ஒரு குரூப். ஆமா அவங்கதான் நானின் பழைய. ஆமா உலகமே பழசு காலம் வந்து உணர்ச்சியாவும் எண்ணமாவும் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அதுல பொய்யான காலம் அது. ஏன்னா பொய்யான காலம்னா நீங்க வந்து நினைப்பவரையும் அனுபவிப்பவரையும் அந்த உடம்பான பெயராக சொல்லாமல் பாவத்திலேயே இருக்கீங்க. நான் பாவத்திலேயே இருக்கீங்க. இந்த ஆன்மீக பயிற்சிகள்ங்கிறது நம்ம இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அந்த நான் பாவத்துக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முழுக்க அகந்தைகளுக்கு வச்சு பயிற்சி பயிற்சி. இதுக்கு நாலு யோகத்தை வேற கையாடுறாங்க. நீங்க எதை பண்ணாலும் வந்து அனுபவித்தவனா அது மாறுதுங்க. அனுபவித்தனா மாறுறதுக்கு பண்ணீங்கன்னா அதை விட நீங்களே வந்து அப்ப மூலத்துக்கு போக முடியாம அதுவே தடையாது. வெறும் தடை இல்ல. சின்ன பின்னமா இருங்க. சிக்கி செதறீங்க. உங்களுக்கு ட்ரேஸே கிடையாது. இந்த ஆன்மீகத்துக்கு எல்லாம் போகாம இருந்திருந்தா கூட சாதாரண வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அவனுக்கு ஆன்மீகமே தெரியாது. இன்னைக்குதான் சார் வரேன் முதல்ல அப்படின்னா அவன் ஃப்ரெஷ்ஷா இருக்கான். அவனுக்கு லௌகிக விவகாரங்கள்ல போட்டி பொறாம எல்லாம் கூட பண்ணிருக்கட்டும். அது வந்து நேச்சுரல் ஈகோ. அவனுக்கு உண்மமத்தோட சொன்னா போறான். அவன் வால்மீகி மாதிரி ஒரே செகண்ட் பெரிய கொள்ளக்காரனாவும் கொலகாரனாவா இருந்தவர் வால்மீகி முனிவரா மாறினாரா இல்லையா? அந்த மாதிரி அவன் வந்து நேச்சுரல். இவங்க இந்த ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறவன் கெடுத்து குடிச்சவராகிட்டான். ஏன்னா அவன் உள்ள போடல. அவன் உள்ள எப்ப அவன் வந்து வெள்ள பயிற்சி சொல்றவனா அவன் உள்ள பார்க்கல உணரல. இப்ப நீங்க இதெல்லாம் விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா பரிதாபகரமா ஒண்ணு ஹெல்ப்லெஸ். ரொம்ப அவங்கள பாவம் உதவி செய்ய முடியாது. அதாவது என்ன எப்படின்னா ஹார்ட் லங் வென்டிலேட்டர் மிஷின்ல வச்சுட்டாங்க. டெட் ஜோம்பிஸா வாழ வச்சுட்டாங்க. இது நம்ம எப்படி அதுல இருந்து அந்த பாதிப்புல இருந்து நம்ம உடைக்கணும். உடைக்கணும். மலையில இருந்து கத்துங்க. பப்ளிசைஸ் பண்ணுங்க. இத பப்ளிசைஸ் பண்ணுங்க. அதுல எப்படி கிரேட்ஸ் வேற ஒருத்தனுக்கு நீ இந்த கிளாஸ் முடிச்சுட்ட நீ இந்த கிளாஸ் என்னையா கிளாஸ் என்ன கிளாஸ் ஒரே இனம் ஞாபக கிளறுகள் ஓயாம நடந்துச்சு. நம்ம மத்திரம் போறது இல்லைங்க. இந்த யோக பயிற்சி ஆன்மீக பயிற்சி கூட விட்டுருங்க. பிரபஞ்சமே இல்லைங்க ஆழ்ந்து வர்றதுக்கு. எழுந்தவனுக்கு எழுந்தவனுடைய எழுந்தவனுக்கு எழுந்தவனுடைய பிரபஞ்சமா இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு ஒருத்தன் எழுந்துக்கிறானா பிரபஞ்சத்திலேருந்து ஒருத்தன் எழுந்துக்கிறானா பிரபஞ்சத்துக்கு ஒருத்தன் எழுந்துக்கிறானா? எழுந்தவன் தானுங்க பிரபஞ்சத்தையே ரெக்கக்னைஸ் பண்றான் அத்தாட்சி கொடுக்குறான். எழுந்தவன் ஒடுங்குற போது பிரபஞ்சம் ஒடுங்கிறது. ஒடுங்குது. அது வந்து ஒடுங்கி விடிக்கிறது. ஒடுங்கி அதாவது ஒடுங்குகிறது உதிக்கிறது. ஒடுங்குகிறது உதிக்கிறது. இந்த ஆட்டம் பேர் லயம்னு பேரு. பிரபஞ்சமே ஒடுங்குற போது அதனாலதான் இவங்க கடைன்னாங்க. அதுல பண்ண எல்லா பயிற்சிகளும் எல்லாமே ஒடுங்கி அது ஒன்னும் வேலைக்காகவும் போயிருது. இல்ல இவன் தானே தனியா இவன் மத்திரம் போய் மாட்டிக்கிட்டான். எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான். கரெக்டுங்களா? பயிற்சி பண்ணாத சாதாரண மக்கள் எப்படி இருக்காங்க? ஆதிவாசிகளும் நல்லா இருப்பான். ஒயிட் கலர் ரவுடிஸ் எல்லாம் கூட பரவாயில்ல. எல்லா ரவுடிஸ் கிவுடிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கூட பரவாயில்ல. தப்பு தண்டா பண்றவங்க எல்லாம் கூட பரவாயில்ல. ஏன்னா அவன் நேர அகந்தையோட வார் எடுக்கிறான். அவன் இங்க வந்து இவங்க அகந்தையே தனியா வசதி அகந்தையா மாத்துறாங்க. விழிப்பு நிலையில வசதி அகந்த பொறுமா நீ நல்லதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க. நீ நல்லதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க. நீ நல்ல முன்னேற்றமான தெய்வீகத்து தெய்வீகம் வந்து சிந்தனை இல்ல ஒரு தாட் இல்ல தெய்வீகமானவன் போத இல்ல வெக்கற ஆப்பு ஷேமா ஆப்பு.